ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, ப்ரோட்டீன் அதிகமுள்ள தட்டாம்பயிரை வச்சு ஒரு கத்திரிக்காயும் கூட போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இப்படி காரக்குழம்பு செஞ்சால் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தட்டாம்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வீசமுடி தட்டாம்பயிர் எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேங்க. ஊற வச்சு குக்கரில் போட்டு அதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டு விசில் ஒரு ரெண்டு விசில் வர வைக்கலாம். ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். எப்பயுமே காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் எங்கள் அம்மா சிவகாசியிலேருந்து கொண்டு வந்தாங்க. வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கப்பா. இப்போ தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாடை போகிறதட்டிக்கும் வதக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதில் எல்லாமே கலந்துருக்கு. உங்கள்கிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டி தனியா அதாவது கொத்தமல்லி பவுடரு 3 ஸ்பூன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தட்டாம்பயிறு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதை மனசில் வச்சுக்கிட்டு போடணும். இப்போ நல்லா வத்திருச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா தட்டாம்பயிறு, அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆனால் இடையில் அப்பைக்கப்போ கிளறி விட்டுக்கிறேன்னு திறந்து பார்த்து. இப்போ கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 கருகப்பிலை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதையும் தூவிக்கலாம். இப்போ நம்ம குழம்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலுக்கு. நம்மளோட தட்டாம்பயிர் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.